கடந்த 8 வருஷத்துல தமிழ் சினிமாவுல உச்சத்துக்கு சென்ற நடிகர்களை எடுத்து பார்த்தா அதுல சிவகார்த்திகேயன் மட்டும்தான் இருப்பாரு. டிவியில இருந்து வந்திருந்தாலும் தனக்கு என்ன வரும்ன்றத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு சினிமாவுல அத மட்டுமே செஞ்சு தற்போது பிரபல நடிகரா வளம் வந்துட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் படம்னாவே கண்டிப்பா குடும்பத்தோட பார்க்கலாம் அப்படிங்கிற முத்திரையை பதிச்சிட்டாரு. இதன் காரணமாக தான் சிவகார்த்திகேயன் சுமாரான படங்களில் நடித்தாலும் அந்த படங்களும் ஓரளவுக்கு நல்ல வசூலையும் பெற்று கொடுத்துருது. அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் 15-20 வருஷம் பக்கத்தில் வளர்த்துட்ருக்க நடிகர்கள் கூட இன்னும் 10 கோடி சம்பளத்தை தாண்டாத நிலையில் சினிமாவுக்கு வந்த வெறும் 3-4 வருஷத்திலேயே தன்னோட உழைப்பின் மூலமாக இப்போ 20 கோடிக்கும் மேலே சம்பளம் வாங்கிட்டுருக்காரு. இருந்தாலும் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ 70 கோடிக்கும் மேலே கடன் இருக்குன்னு சொல்லப்படுது. சிவகார்த்திகேயன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தன்னோட மேனேஜர் ஆர்டி ராஜா கூட இணைஞ்சு பெரிய பட்ஜெட் படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். ரெமோ, வேலைக்காரன், சீமராஜா போன்ற படங்கள் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த படங்களாக மாறிடுச்சு. ரெமோ படம் தமிழ்நாட்டில் நல்ல வசூலை செஞ்சாலும் மற்ற மாநிலங்களில் அதிகமாக விற்பனை செஞ்ச காரணத்தால் அங்கே படுதோல்வியை சந்திச்சிருச்சு. ஆர்டி ராஜா தயாரித்த படங்கள் எல்லாமே சிவகார்த்திகேயன் தான் தன்னோட சொந்த தயாரிப்பில் தயாரித்தாரு அப்படின்னு பேச்சுக்கள் கிளம்பிய நிலையில் அந்த படங்களால் ஏற்பட்ட நஷ்டத்தையெல்லாம் தானே ஏற்றுக்கிட்டு இப்போ அதற்கான கடனையும் கட்டிகிட்ருக்காரு சிவகார்த்திகேயன். இந்த 3 படங்களோட நஷ்டத்தால் மட்டுமே கிட்டத்தட்ட 70 கோடி கடன் இருப்பதாக சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் ராஜா தயாரித்த படங்கள் எல்லாமே சிவகார்த்திகேயன் சொந்தமாக தயாரித்த படங்கள் தான் கோலிவுட் வட்டாரங்களில் அடித்து சொல்கிறாங்க. மேலும் பேராசப்பட்டு வீணாக போயிட்டார்னு கிண்டலும் அடிக்கிறாங்க. அதுக்காகவே இப்போ ஒவ்வொரு நிறுவனத்துக்கிட்டையும் குறைஞ்சது 2-3 படங்களாச்சும் செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு சிவகார்த்திகேயன். என்னதான் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் நம்ம கைக்கு கொஞ்சம் கூட வரலையேன்ற வருத்தத்தில் இருக்காரு சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் நடிப்பில் டாக்டர் திரைப்படம் ரிலீஸுக்கு தயாராகிருக்கு. டாக்டர் திரைப்படத்தை நெல்சன் இயக்கியிருக்காரு. டாக்டர் படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக பிரியங்கா அருள்மோகன் நடிச்சிருக்காங்க. இந்த படம் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு.